ஷாராட்டோ இன்னைக்கு நாம பார்க்க போறது கோல்ட் ரெமெடி அதாவது சோர் த்ரோட்டா ரொம்ப ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கோம்ல அந்த மாதிரி பட்ட த்ரோட் இன்ஃபெක්ෂன் இப்படிங்கிறதுக்குள்ள சரியாவிறதுக்கான ரெண்டு சூப்பரான ஹோம்மேட் கோக்கனட் டீ தான் நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சைடுல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை டாப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாப் பண்ணி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் தி ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஜார்ல 1/4 கப் அளவு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துறலாம் ஒரு துண்டு இஞ்சி 2 பல் பூண்டு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவா பெப்பர் பொடி 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் 1 கப் தண்ணி ஊத்தி நல்லா நரநரன்னு நம்ம தேங்காய் பாலுக்கு எடுக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையான அளவு தேங்காய் பால் வேணுமோ அவ்வளவுத்துக்கு தண்ணி ஊத்தி தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கோங்க முத தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவு தண்ணி ஊத்திக்கலாம் கூடவே 1 ஸ்பூன் டீ தூள் நான் போடுறேன் நீங்க உங்க தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க எந்த பிராண்ட் வேணா பயன்படுத்திக்கலாம் தேவைக்கேற்ப சுகர் போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்றேன் 2 ஸ்பூன் போட்டுக்கறேன் கட்டன் சாய போடுற மாதிரி கொதிச்சு வரட்டும் கட்டன் சாய குடிக்க சோகம் வேற எங்கோ இல்லடா எந்த ஊரு சொல்றேன் கேளு தூளா கேளுடா இது கே 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 நம்ம தூளரி ஃபர்ஸ்ட் நம்ம கட்டன் சாய ஊத்திரலாம் அடுத்ததா ஹீரோ தேங்காய் பால் சூடான சுவையான ஹெல்தியான கோகனட் மில்க் டீ ரெடி செகண்ட் லெட்ஸ் கோ அதுக்கு 1 கப் தேங்காய் பால் எடுத்துர்க்கேன் 1/2 பால் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கப் தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு முழு கருப்பட்டியில 1/2 துண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துறலாம் தேவைக்கேற்ப கொஞ்சமா சுக்கு 8ல இருந்து 10 போல நல்ல மிளகு இத நல்லா mix பண்ணிக்கோங்க கருப்பட்டி நல்லா கரஞ்சி வர வரைக்கும் இத கொதிக்க வச்சிரலாம் நல்லா மணம் வரும் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இப்போ நம்ம கருப்பட்டி தண்ணியை ஊத்திக்கலாம் அடுத்ததா தேங்காய் பால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம thumbs up கொடுங்க ஏஞ்சும் புன்னகையுடன் ஷேர் ஆட்டோ பாருங்க உங்க friends க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி டாடா